இப்பொழுது மோசேயின் வேண்டுதல் என்பதை குறித்து உங்களோடு பகிர்ந்து கொண்டு, மோசே ஜெபித்தது போல நாமும் கொஞ்ச நேரம் ஆண்டவரிடத்தில் வேண்டுதல் செய்ய போகிறோம். மோசே நிறைய ஜபங்கள் பண்ணியிருக்கிறார், பைபிளிலும் பலதும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நான் உங்களோடு பேசப்போவது யாத்திராகமம் 32 அதிகாரத்தில் காண்கின்ற மோசேயினுடைய ஒரு ஜபம். குறிப்பாக யாத்திராகமம் 32 அதிகாரம் 11 வசனம் தொடங்கி 13 வசனம் வரைக்கும் மோசே ஜபித்த ஜபம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதை முதலாவது நான் உங்களுக்கு வாசிக்கிறேன், தயவாய் கவனியுங்கள். யாத்திராகம புஸ்தகம் 32 அதிகாரம் 11, 12, 13 வசனங்கள். மோசே தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, தேவரீர் மகாபலத்தினாலும் வல்லமையுள்ள கையினாலும் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உம்முடைய ஜனங்களுக்கு விரோதமாக உம்முடைய கோபம் பற்றியறிவதென்ன? மலைகளில் அவர்களை கொன்று போடவும் பூமியின் மேல் இராதபடிக்கு அவர்களை நிர்மூலமாக்கவும் அவர்களுக்கு தீங்கு செய்யும் பொருட்டே அவர்களை புறப்பட பண்ணினார் என்று எகிப்தியர் சொல்லுவானேன்? உம்முடைய கோபத்தின் உக்கிரத்தை விட்டு திரும்பி உமது ஜனங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு அவர்கள் மேல் பரிதாபம் கொள்ளும். உமது தாசராகிய ஆபிரகாமையும் ஈசாக்கையும் இஸ்ரவேலையும் நினைத்தருளும். உங்கள் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி நான் சொன்ன இந்த தேசம் முழுவதையும் உங்கள் சந்ததியார் என்றைக்கும் சுதந்திரித்து கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு கொடுப்பேன் என்று உம்மை கொண்டே அவர்களுக்கு ஆணையிட்டு சொன்னீரே என்று கெஞ்சி பிரார்த்தித்தான். இதான் மோசேயினுடைய ஜபம். இந்த ஜபத்திலிருந்து 5 காரியங்களை நான் உங்களுக்கு நினைப்பூட்டி அதன் அடிப்படையில் நாமும் ஜெபிக்க போகின்றோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதற்கு முன்னதாக, தேவ கோபம் ஒன்று இஸ்ரவேல் மேல் பயங்கரமாக இறங்க இருந்தது. அந்த வேளையில்தான் மோசே இப்படி ஒரு ஜபத்தை ஏறெடுத்தார். அந்த தேவ கோபத்தை குறித்து இதே அதிகாரம் 9, 10 ஆகிய வசனங்களில் எழுதப்பட்டிருக்கிறது. 9, 10 ஆகிய வசனங்களையும் வாசிக்கிறேன். பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, இந்த ஜனங்களை பார்த்தேன், இவர்கள் வணங்காக கழுத்துள்ள ஜனங்கள், ஆகையால் என் கோபம் இவர்கள் மேல் மூளவும் நான் இவர்களை அழித்து போடவும் நீ என்னை விட்டுவிடு, உன்னை ஒரு பெரிய ஜாதி ஆக்குவேன் என்றார். இதுதான் தேவனுடைய கோபம். அதுக்கு பிறகுதான் மோசே இந்த ஜபங்களை ஜபித்தார். ஒரு 5 அம்ச ஜபம், 5-point prayer ஜபித்தார். அந்த ஜபத்தின் முடிவில் நடந்த காரியம் 14 வசனம். அப்பொழுது கர்த்தர் தமது ஜனங்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாத படிக்கு பரிதாபம் கொண்டார். அல்லேலூயா. தேவனுடைய கோபம் தேவனுடைய பரிதாபமாய் இரக்கமாய் மாறிவிட்டது. இடையில் இருப்பது மோசே கெஞ்சி பிரார்த்தித்த அந்த அழகான ஜபம். அந்த ஜபம் தேவ கோபத்தை மாற்றி ஜனங்கள் மேல் தேவ கிருபையை, தேவ இரக்கத்தை கொண்டு வந்தது. இன்றைக்கும் 3 முறையாக கொள்ளை நோய் அலையாய் பெருகி வரும்பொழுது, அது சுனாமியாய் பெருகி வருகிறது என்று கூட பேப்பரில் போட்டிருக்கிறார்கள். அவ்வளவு பேரலையாய் எழும்பி வருகின்ற சூழ்நிலையிலும் ஆண்டவரே நீர் இறங்கும் என்று நாம் தொடர்ந்து கர்த்தருடைய பாதங்களை பற்றி கொள்ள கடமைப்பட்டவர்கள். நாம் தான் அதை செய்ய வேண்டும். நாம் செய்யாவிட்டால் யார் செய்வார்கள்? ஆகவே இந்த முழு ஜனங்களும் மனுபுத்திரர் பாதுகாக்கப்பட, இந்த தீங்கிலிருந்து விடுதலையாக்கப்பட, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும், அவருடைய ரட்சிப்பை பெற்றவர்கள், அவருடைய ஆவியை பெற்றவர்கள்,
அவரோடு உடன்படிக்கை செய்தவர்கள் நாம் பேசுகிற வார்த்தைகளை கர்த்தர் கவனித்து கேட்பார். நம்முடைய விண்ணப்பங்களை கர்த்தர் அங்கீகரிப்பார். அந்த விசுவாசத்தோடு, அந்த பொறுப்புணர்ச்சியோடு நாம் திறப்பிலே நிற்கிறவர்களாக, மோசேயை போல கெஞ்சி பிரார்த்திக்கிறவர்களாக, மன்றாடி வேண்டுதல் செய்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. இப்பொழுது இந்த 5 குறிப்புகளை நான் சொல்லும் பொழுது 2 கண்ணோட்டங்கள் அதை நாம் தியானிப்பது நமக்கு நல்லது. ஒன்று, இந்த ஒவ்வொரு குறிப்புகளை நான் சொல்லும் பொழுதும் இதில் மோசே ஜெபித்த ஜெபம் அதே போல நானும் ஜெபிக்க வேண்டும். கர்த்தரிடத்திலே சில காரியங்களை சொல்லி ஜெபிக்கிறார். இதை நினைத்தருளும், அதை நினைத்தருளும் என்று சொல்லி ஜெபிக்கிறார். இதே போல என்னுடைய ஜெபத்திலும் இந்த அம்சங்களை நான் சேர்த்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு கண்ணோட்டம். அடுத்த கண்ணோட்டம் என்னன்னா, அன்றைக்கு மோசே தேவனே இதையெல்லாம் நினைத்தருளும் அப்படின்னு ஜெபம்னாரு, இன்றைக்கு நாமும் அந்த காரியங்களை நினைத்தருள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நம் மன்றாட்டு ஒரு பக்கம், மறுபக்கம் நமக்குள் ஒரு மறுரூபம். அதற்கு இந்த கண்ணோட்டத்திலும் நாம் தியானிக்க வேண்டும். எந்த கண்ணோட்டம்? கர்த்தாவே இதை நினைத்தருளும்னு மோசே எதை சொல்கிறாரோ அதை நாமும் நினைக்கணும். அப்போ நமக்குள்ளே ஒரு மறுரூபம் வரும். ஸோ இந்த ஒவ்வொரு குறிப்பையும் இதே 2 கண்ணோட்டங்களில் உங்களுக்கு சொல்லி உங்களுக்கு பிரயோஜனம் உண்டாக இந்த வார்த்தையை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். அதோடு கூட நம்முடைய ஜெபத்துக்கும் அடிப்படையாக அதை நாம் கொள்ளுவோம். அல்லேலூயா. அன்பானவர்களே, முதலாவது அந்த 11 வசனத்தை பார்க்கும் பொழுது, ஸ்தோத்திரம், மோசே தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே தேவரீர் மகாபலத்தினாலும் வல்லமையுள்ள கையினாலும் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உம்முடைய ஜனங்களுக்கு விரோதமாக உம்முடைய கோபம் பற்றியறிவதென்ன? அப்ப இதுல எதை நினைப்பூட்டுகிறார் ஆண்டவரே? இன்றைக்கு இந்த ஜனத்தின் மேல் உங்களுக்கு கோபம் பற்றி எறியுது. அவங்க கண்டுக்குட்டியை செய்து வழிபட்டார்கள், மிகப்பெரிய தவறு. அவள் இவ்வளவு சீக்கிரமாய் ஜீவனுள்ள தேவனை விட்டுவிட்டு வித்தியாசமான சூழ்நிலைக்கு திரும்பி இருக்கவே கூடாது. ஆனால் இந்த தவறின் மேல் நீங்கள் கோபம் கொள்ளும் போதே, இவர்களை நீர் எகிப்திலிருந்து தெரிந்தெடுத்து உம்முடைய மகாபலத்தினாலும் ஓங்கிய உம்முடைய அந்த கையினாலும், வல்லமை உள்ள கையினாலும் இவர்களை வெளியே கொண்டு வந்தீரே, அந்த ரட்சிப்பின் கிரியை, அதையும் நினைத்தருளும் ஐயா என்று முதலாவது அந்த விண்ணப்பத்தை வைக்கிறார். ஆண்டவரே, இன்னைக்கு அவங்க செய்தது தப்பு, அதே வேளையிலே அப்பா நீர் அன்றைக்கு நடந்ததையும் நினைத்தருளும். அதில் 2 விஷயங்கள் இருக்கிறது. ஒன்று, தேவன் மோசேயை அனுப்பின பொழுது இஸ்ரவேலர் மோசே மூலமாய் உரைக்கப்பட்ட தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டார்கள். அவர்கள் வசனத்தை ஏற்றுக்கொண்டார்கள், கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டார்கள். அதை ஒன்று நினைவு கூறும் ஐயா. அது மட்டுமல்ல, இந்த ஜனங்கள் எகிப்தை விட்டு வெளியே போகணும்னு சொன்ன பொழுது அவள் தைரியமாய் புறப்பட்டு வந்தார்கள், கர்த்தரை விசுவாசித்து வந்தார்கள். எப்படி போவோம், எங்கே போவோம், அதெல்லாம் அவர்கள் யோசிக்கலை. கர்த்தர் பேசினார், இந்த மோசேயும் ஆரோனையும் கர்த்தர் அனுப்பினார், அதை அப்படியே விசுவாசித்து புறப்பட்டார்களே. ஆகவே அந்த ரட்சிப்பின் அந்த நேரத்தை, விடுதலையின் நேரத்தை, நீர் இவர்களை தெரிந்து கொண்டு இவர்களை வெளியே கொண்டு வந்த அந்த நேரத்தை ஒன்று யோசித்து பாருமையா, நினைத்து பாருமையா என்று சொல்லுகிறார். எத்தனையோ பேர் இன்றைக்கு ஆண்டவருடைய சுவிசேஷத்தை கேட்டோம் அப்படியே தள்ளிட்டு போகிறாங்க. ஆனால் ஒரு கூட்டம் ஜனங்கள் அந்த சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டார்களே. ஆகவே நீர் எங்களை விசேஷமாய் அந்த காரியத்தை நினைத்தருள வேண்டும். உலகத்திலே பல காரியங்களை நம்பி வாழ்ந்த நாங்கள், உலக பொருளையும் உலகத்திலே பல மார்க்கங்கள் சொன்ன தெய்வங்களையும் பலவிதமான நம்பிக்கைகள், பல பாரம்பரிய நம்பிக்கைகள், பல மூட நம்பிக்கைகள், பலவிதங்கள், இதிலெல்லாம் இருந்த நாங்கள் உங்கள் வார்த்தையை கேட்டு
உங்களை தெய்வமாக மனசார நாங்கள் ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிள்ளைகளாய் மாறினோமே, அதை நினைத்தருளுங்கப்பா என்று அவன் நினைப்பூட்டுகிறான். எவ்வளவு தைரியமாக உம்மை பின்பற்றி பிள்ளைகளோடு ஆடு மாடுகளோடு புறப்பட்டு வந்தவர்கள். இனி அதில் மறுபக்கம், ஒரு பக்கம் இந்த ஜனங்களுடைய அந்த மனம் திரும்புதல், ஏற்றுக்கொள்ளுதல், கர்த்தரை பின்பற்ற தீர்மானித்தல், மறுபக்கம் தேவனுடைய மகாபலம், தேவனுடைய வல்லமை உள்ள கை, அதனுடைய கிரியை பார்வோனுக்கு எதிராக, எகிப்தியர்களுக்கு எதிராக பார்வோனை நடுநடுங்க வைத்தது. என்ன பயங்கரமான கிரியைகள்! அந்த கிரியைகள் நடுவிலே தன்னுடைய ஜனத்தை பிரத்யட்சமாய் பாதுகாத்து நிறுத்தினது, இவர்களை ஒன்றும் சேதப்படுத்தாதபடி காத்தது. என்ன மகாபெரிய கிரியைகள்! அதான் ரட்சிப்பின் கிரியை, விடுதலையின் கிரியை. அதை நினைத்தருளும் ஐயா. அப்படி செய்து இந்த ஜனத்தை கொண்டு வந்துட்டு ஆரம்பத்திலே அடிச்சு போட்டுட்டீர்னா எப்படி இருக்கும் ஐயா? அதனால் உங்கள் கோபத்துக்கு பதில் அந்த தெரிந்து கொள்ளுதலை நினைத்தருளும். கோபத்துக்கு பதில் அந்த ரட்சிப்பின் நிகழ்ச்சியை நினைத்தருளும். எங்கள் மேலேயும் இறக்கம் வைங்க, நாங்களும் உங்களை நம்பி பின்பற்றினோம். அது மட்டும் இல்லை, நீங்களும் எவ்வளோ பெரிய காரியத்தை அங்கே செஞ்சு எங்களை பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கினீங்க, சாபத்திலிருந்து விடுதலை ஆக்கினீங்க, பிசாசின் அதிகாரத்திலிருந்து விடுதலை ஆக்கினீங்க, ஓயாத வியாதியிலிருந்து எங்களை விடுதலை ஆக்கினீங்க, எங்களுடைய பூமிக்குரிய ஆவிக்குரிய எல்லா தரித்திரத்திலிருந்து எங்களை விடுதலை ஆக்கினீங்க, எங்கள் சமாதான கேடுகளிலிருந்து எங்களை விடுதலை ஆக்கினீங்க. அதை நினைத்தருளுங்கப்பா. இவ்வளவு தூரம் எங்களில் ஒரு கிரியை செய்து தானே எங்களை கொண்டு வந்தீங்க, இப்போ திடீர்னு அடிச்சு போடாதீங்க. கோபத்துக்கு பதிலாக தயவாக நீங்கள் எங்களை ரட்சித்த விதத்தையும் அன்று நாங்கள் உமக்கு அர்ப்பணித்த விதத்தையும் கொஞ்சம் நினைத்து பாருங்க ஐயா என்று சொல்லி ஜபம் பண்ணினான். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சரி, அப்போ இது ஒரு கண்ணோட்டம். இதே காரியத்தில் அடுத்த கண்ணோட்டம் என்னன்னு சொன்னால், தேவ பிள்ளைகளாகிய நாமும் அடிக்கடி நம்ம ரட்சிக்கப்பட்ட நேரத்தை நினைத்து பார்க்கணும். அப்போ தான் நமக்கு தாழ்மை வரும், தேவன் மேலே இன்னும் பற்றுதல் வரும். நான் அன்றைக்கு இந்த இயேசுவை பின்பற்றினேன், கடைசி வரை பின்பற்றுவேன். அன்னைக்கு என்ன ஒரு ஒரு எதிரடையான சூழ்நிலைகளில் இந்த இயேசுவை நான் உறுதியாய் பின்பற்றினேன், இன்னைக்கும் எந்த சூழ்நிலை வந்தாலும் இந்த இயேசுவை நான் பின்பற்றுவேன். அடுத்தது, இயேசு எனக்காக அன்றைக்கு எவ்வளவு கிரியை செய்தார், என்னுடைய ஆத்மாவை அவர் எப்படி கழுவினார், எனக்குள்ளிருந்த அந்த கெட்ட கெட்ட காரியங்களை திரும்ப என் சிந்தனையில் கூட அது வராதபடி அதை எப்படி அதை அறுத்து மாற்றினார். போதை பழக்கமாக இருக்கலாம், விபச்சாரமாக இருக்கலாம், ரவுடித்தனங்கள் செய்கிறது, கோபம், எரிச்சல், வைராக்கியம், அடுத்தவனை கஷ்டப்படுத்துறது, இப்படி பல தீமையான காரியம், அதை விட்டு ஜெயம் எடுக்க முடியல, சிந்தனை விட்டு போகாது, துடியின் அது உணர்ச்சியில் வந்து கிரியை செஞ்சிடும். இப்படி இருந்த வாழ்க்கை, இயேசு அந்த கட்டுகளெல்லாம் உடைத்தாரு. அல்லேலூயா. அதெல்லாம் எகிப்தின் அடிமைத்தனங்கள் அல்லவா, பார்வோனிய சக்திகளுடைய நடத்துதல் அல்லவா, அதுலேருந்தெல்லாம் என்னை ஆண்டவர் விடுவித்தாரே என்று நினைக்கும் பொழுது இன்னும் கர்த்தரு பிரியமா ஜீவிக்கணும். எனக்கு என் வாழ்க்கையில் வெளிப்பட்ட அந்த ஆத்ம ரட்சிப்பு, அதுக்கு விலையாக நான் எதை திரும்ப செலுத்த முடியும்? என் வாழ்நாளெல்லாம் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்றுவேன். ஆகவே ஒரு பக்கம் ஆண்டவரே எங்களை கொஞ்சம் நினைச்சிருங்கப்பா, எங்களை கைவிட்டுறாதீங்க, தேவ மக்களுக்குள் பயங்கரங்கள் சூழாதபடி காத்துக்கொள்ளுங்க, நாங்கள் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள், உங்களை பின்பற்ற பிள்ளைகள் என்று கர்த்தருக்கு நினைப்பூட்டி தாழ்த்தி ஜெபிக்கும் போதே மறுபக்கம் நமக்குள் ஒரு மறுரூபம் உண்டாக, நான் எந்த நிலையிலிருந்து இப்பொழுது கர்த்தரால் விடுவிக்கப்பட்டு கொண்டு வரப்பட்டிருக்கிறேன், எப்படிப்பட்ட எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து இன்றைக்கு விடுதலையான ஒரு நிலைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லுவதையும் நினைத்து நமக்குள்ளும் ஒரு உயிர் மீட்சி வர வேண்டும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தர் அந்த கிரியை நமக்குள் செய்வாராக. இரண்டாவதாக, யாத்திராகமம் 32:12 வசனத்தினுடைய முதல் பகுதி, மலைகளில் அவர்களை கொன்று போடவும் பூமியின் மேல் இராதபடிக்கு அவர்களை நிர்மூலமாக்கவும் அவர்களுக்கு தீங்கு செய்யும் பொருட்டே அவர்களை புறப்பட பண்ணினார் என்று எகிப்தியர் சொல்லுவானேன். இப்போ ரெண்டாவது ஆண்டவருக்கு அவர் நினைப்பூட்டுற காரியம்,
தேவனே, இந்த எகிப்தியருடைய தவறான வார்த்தைகள் அதற்கு பதிலாக உமது வார்த்தையை நிலைப்படுத்தும் ஆண்டவரே. எகிப்தியர் இங்கே ஒன்று நடந்துச்சுன்னா அவ்வளோதான், பயங்கரமாக பேசுவாங்க. ஏன்னா அவ்வளவு அவங்கள அடித்து ஆண்டவர் இந்த ஜனத்தை விடுவித்து கொண்டு வந்தீர், இனி இவனுக்கும் அடி விழுந்துருச்சுன்னா அப்போ என்ன பேசுவாங்க? இவங்களுக்கு தீங்கு செய்யணும்னே இந்த தெய்வம் இவங்களை கொண்டு போயிருக்கார் அப்படியும் பேசுவான். காப்பாற்ற முடியாத தெய்வம்னு பேசுவான், என்னதும் பேசுவான். இந்த எகிப்தியருடைய தவறான வார்த்தைகள் அது வந்துவிடக்கூடாது, அப்படி ஒரு பேச்சுக்கு இடம் வந்துடக்கூடாதப்பா. உங்கள் வார்த்தையை நினைத்தருளுங்க. நீங்கள் விடுவித்து கொண்டு வந்தீங்களே, என்னை ஆராதிக்கும்படி என் ஜனத்தை போக விடு, அந்த வார்த்தையை நினைத்தருளுங்கப்பா. ஆனால் இங்கே வந்து நடந்தது என்ன? அவரை ஆராதிக்கிறதுக்கு பதில் கண்ணுக்குட்டி ஆராதிச்சா. தவறு, ஜனங்கள் செய்த மிகப்பெரிய தவறு. தம்மை ஆராதிக்கும்படி அவர் பார்வோனை அடித்து இவர்களை விடுதலையாக்கி கொண்டு வந்திருக்கிறார். இவங்க ஒரேடியாக அவங்களே ஒரு கண்டுகுட்டி செய்து வழிபடுகிறார். தவறுதான். ஆனால் அதன் நடுவிலிருந்து ஜெபிக்கிற மோசையை பாருங்கள். மோசை எப்படி ஜெபிக்கிற? ஆண்டவரே, அந்த ஜனங்கள் வாய் திறந்து இஷ்டப்படி பேசுறதுக்கு ஒரு இடம் வரக்கூடாதப்பா. அதனால் நீர் இந்த ஜனத்தினுடைய தவறை மன்னியும், பொறுத்தருளும், மன்னியும், இறங்கும் என்கிற விதத்திலே அவன் கெஞ்சி ஜெபித்தான். இப்போ இன்றைக்கும் அப்படித்தான். தவறான வார்த்தைகள் இந்திய தேசத்திலே கிறிஸ்தவர்களை பற்றி, சிலர் கிறிஸ்துவை பற்றி, பைபிள் வசனங்களை பற்றி ரொம்ப தவறாக பேசுகிறாங்க, பரிகாசமாக பேசுகிறார்கள், சில துணிகரமாகவும் பேசுகிறார்கள். அப்போ இந்த வார்த்தைகள், இந்த வாய்களெல்லாம் அடைத்து போகத்தக்கதாக கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்குள்ளே ஒரு பலமான கிரியை செய்வார் என்றால், தம்முடைய ஜனம் அழிந்து போகாமல், தம்முடைய ஜனம் இந்த கொள்ளை நோய்களாலும் தேசத்தின் பல்வேறு சூழ்நிலைகளினாலும் அமிழ்ந்து போகாமல் தூக்கி நிறுத்துவார் என்றால் நிச்சயமாக அந்த வாய்களெல்லாம் அடைக்கப்பட்டு போகும். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மேல் சொன்ன வார்த்தைகள், பைபிளில் நமக்கு எழுதி கொடுத்த வார்த்தைகள், அதை நிலைப்படுத்தி ஒரு கிரியை செய்வார் என்றால் நிச்சயமாக இன்றைக்கு ஒரு பெரிய மேன்மை உண்டாகும். அதுக்கு தான் மோசே அன்றைக்கு ஜெபிக்கிறார், அவங்கெல்லாம் வாய் திறந்து வாயில் வந்தபடி பேசுறதுக்கு ஒரு இடம் உண்டாகாதபடி நீங்கள் ஆபிரகாமுக்கும் சரி, மோசே மூலம் எங்களுக்கும் சரி, மோசையாகிய என்னிடத்திலும் சரி, சொன்ன வார்த்தைகளின்படி அதை நினைத்தருளி கிரியை செய்யும் ஐயா. அதுதான் மோசையுடைய மன்றாட்டாக இருந்தது. சரி, இதுக்காக நம்ம ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, இன்னைக்கு இப்படியெல்லாம் வாயில் வந்தபடி பேசுகிற வாய்கள் அடைக்கப்பட உங்கள் அற்புத அடையாளங்கள், கர்த்தரே தெய்வம் என்று நிரூபிக்கக்கூடிய சில பிரத்யட்சமான கிரியைகள் நடக்கணும். உமது ஜனத்தை எந்த அக்கினியிலும் எந்த வெள்ளத்திலும் நீங்கள் தூக்கி சுமந்து நிலைநிறுத்தி இருக்கிறீங்க என்பதை காணணும். ஆமென், அல்லேலூயா. ரெண்டாவது கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது நம்மை நாம் யோசிக்கணும், நம்மை நாம் யோசிக்கணும். இன்றைக்கு நாம் ஒரு கர்த்தருக்கு சாட்சிகளாக இந்த உலகத்தில் வாழுகிறோம். ஆனால் நம்மிடத்தில் சில சாட்சி இல்லாதபடியினாலே மற்றவர்கள் நம்மை அல்ல நம்முடைய கர்த்தரை தூஷிக்கிறார். அது காரணம் நாம இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு சாட்சியற்ற காரியம், இதனால் அவர்கள் இவன் எப்படி செய்தான் பேச மாட்டாங்க, இந்த கிறிஸ்தவனை பார், விசுவாசியை பார், அப்படிதான் பேசுவார். இவங்க தெய்வம் எப்படி அப்படின்னு பேச ஆரம்பிச்சிருவான். அப்போ என் மூலமாக இன்றைக்கு இப்படியெல்லாம் நடக்குது அப்படி நம்ம நமக்கு எடுத்துக்கொள்ளணும். ரெண்டாவது கண்ணோட்டத்தில் நான் ஒரு நல்ல சாட்சியாக இருந்தால் அந்த சாட்சியிலே வாய் அடைத்திருக்குமே, ஆனால் எனக்குள் அந்த சாட்சி இல்லையே, எனக்குள் அந்த அபிஷேகத்தின் வல்லமை வெளிப்படலையே, அது இருந்தால் இன்றைக்கு இந்த வாய்கள் அடைக்கப்பட்டிருக்குமே நாதா என்று சொல்லி கர்த்தரிடத்திலே, ஆண்டவரே என்னை உம்மை பற்றி மற்றவர்கள் இகழாதிருக்கத்தக்க ஒரு சாட்சி உள்ளவனாய் நிறுத்தணும், என்னிலிருந்து உமது ஆவியின் வரங்கள் வெளிப்படணும், அதன் மூலம் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படணும் என்கிற அந்த பகுதியை நினைத்து நாம் ஜபிக்க வேண்டும். அல்லேலூயா.
மூன்றாவதாக 12 இரண்டாம் பகுதி, உம்முடைய கோபத்தின் உக்கிரத்தை விட்டு திரும்பி உமது ஜனங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு அவர்கள் மேல் பரிதாபம் கொள்ளோம், பரிதாபம் கொள்ளோம். இப்போ என்ன கேட்கிறாரு? கோபத்துக்கு பதில் பரிதாபம் கொள்ளும் என்று கேட்கிறார். முதல்ல கோபத்துக்கு பதில் தெரிந்து கொள்ளுதலை நினைத்தருளும் அப்பா என்று சொன்னார். எகிப்தியரின் தவறான வார்த்தைகளுக்கு பதில் உமது வார்த்தைகளை நிலைநிறுத்தி அருளும் அப்பா என்கிற நிலையில் ஜெபித்தார். இப்போ உங்கள் கோபத்தை முழுசுமா நீங்கள் மாற்றி, அந்த கோபத்தினுடைய உக்கிரத்தை முற்றிலுமா நீங்கள் மாற்றிவிட்டு இந்த ஜனத்தின் மேல் பரிதாபம் கொள்ளணும் அப்படின்னு சொல்றார். உண்மையிலே ஆண்டவர் சொன்ன வார்த்தை, நீ என்னை விட்டுவிடு, இவர்களை நான் அழிப்பேன், உன்னை நான் பெரிய ஜாதி ஆக்குவேன். அப்போ இந்த ஜனத்தின் மேல மகா பெரிய கோபம், ஆனால் மோசை மேல ஒரு பரிதாபம், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னே பெரிய ஜாதி ஆக்குவேன், ஆனால் இந்த ஜனத்தை அழிப்பேன். ஜனத்தின் மேல் கோபம், இவன் மேல் மட்டும் ஒரு பரிதாபம், ஏன்னா இவன் அதற்கு உட்படாதவன். இவன் மலையில் 40 ஜோம் பண்ணி கொண்டிருந்த பொழுது தான் கீழே இது நடந்தது. இவன் கீழே இருந்திருந்தால் இது சம்பவித்திருக்கவே செய்யாது. ஆகவே அவன் தனி மனுஷனாகி அவன் மேல் கர்த்தருடைய இரக்கம் இருக்கிறது, பரிதாபம் இருக்கிறது. ஆனால் அவன் என்ன மன்றாடுகிறான்? நீர் இப்பொழுது இந்த ஜனங்கள் மேல் இருக்கிற கோபத்தை மாற்றணும், இவங்க மேலே நீர் பரிதபிக்கணும், பரிதாபம் கொள்ளணும். அல்லேலூயா. அது மட்டுமல்ல, பாருங்க, எப்படியா கோபத்தை மாற்றுங்க, கோபத்தை மாட்டிட்டு அப்புறம் கண்டுகொள்ளாமல் இருந்துட்டாருன்னா இந்த வனாந்தரத்தில் என்ன பண்ண முடியும்? சரி அழிக்க மாட்டேன் போ அப்படி விட்டுட்டாரு. கண்டுகொள்ளவே இல்லைன்னு சொன்னால் வனாந்தரத்தில் எப்படி வாழ முடியும்? ஒரு நாள் கூட ஜீவிக்க முடியாது. அதனால தான் அவர் கேட்குறாரு, கோபத்தை விட்டு மாறும் என்று மட்டுமல்ல, திரும்ப நீர் பரிதாபம் கொள்ளணும், ஒரு கிருபையை இந்த மக்களுக்கு கொடுக்கணும், கொடுக்கணும், கைவிட்டுறக்கூடாது. சரி அழிக்காமல் சும்மா விட்டுறேன் அப்படின்னா அலைஞ்சு திரிய விட்ட மாதிரி ஆகிடும். அலைஞ்சு திரிய விட்டுறக்கூடாது, பரிதாபம் கொள்ளணும், இந்த ஜனத்தை மறுபடியும் நீர் நடத்தணும். அல்லேலூயா. என்ன அழகான ஜபம், என்ன அருமையான வார்த்தைகள், கருத்துகள். மன்றாடி பிரார்த்தித்தான், கெஞ்சி பிரார்த்தித்தான். இந்த வார்த்தைகள் அப்படியே ஆண்டவருடைய இருதயத்தை மாற்றிவிட்டது. ஆமேன். அல்லேலூயா. இன்னைக்கு நம்மளும் நிறைய ஜப வார்த்தையெல்லாம் பேசுகிறோமே, கர்த்தருடைய இருதயம் மாறலையே. இந்த காரியங்களை கவனத்தில் கொள்வோம். அப்ப இதுல ஒரு பக்கம் ஜனத்தினுடைய பாவம், அடுத்தது ஜனத்தின் மேல் தேவ கோபம், அதனுடைய முடிவு தேவ தண்டனை. பாவம், கோபம், தண்டனை, அதுதான் அந்த ப்ராசஸ். ஜனங்கள் பாவம் செய்தார்கள், சிருஷ்டிகராகிய தெய்வத்தினுடைய கோபம் அவர்கள் மேல் வந்தது. அப்போ அடுத்து நடக்க போகிறது பயங்கரமான தண்டனை. இப்போது இந்த நிலையிலே மோசே என்ன கேட்குறாருனா, இவள் செய்தது பாவம், அதற்கு அந்த தேவ கோபத்துக்கு பதில் பரிதாபத்தை காண்பியும் அல்லது கிருபையை காண்பியும். தேவ கோபத்துக்கு பதில் இப்போ என்ன காண்பியும்? கிருபையை காண்பியும். பாவத்துக்கு வரக்கூடியது தேவ கோபம்தான், ஆனால் இப்பொழுது தவறு நடந்து விட்டது, மன்னியும், நீர் இப்பொழுது அந்த கோபத்துக்கு பதிலாக கிருபையை காண்பியும் அப்படின்னு கேட்குறான். அப்போ கோபம் தொடர்ந்தால் தண்டனை, கிருபை இறங்கிவிட்டதென்றால் தண்டனை மாறும், தேவனுடைய விடுதலையின் கிரியை தொடரும். அல்லேலூயா. அதுக்கு தான் மோசே ஜோம் பண்ணார். இப்போ நம்ம பார்க்குறோம், மனிதனுக்காக நீர் பரிதபிக்க வேண்டும், இந்த பாவம் செய்த மனிதனுக்காக. உமக்கு பதிலாக நீர் உண்டு பண்ணின ஒரு மிருக ஜீவனில் ஒன்றாகிய ஒரு கன்றுக்குட்டியினுடைய சொரூபத்தை செய்து உம்மை வணங்க வேண்டியவர்கள் அதை போய் வணங்கினார்களே, அப்போ உமக்கு எவ்வளோ பெரிய கோபம் வரும்? அவ்வளோ பெரிய பாவம் செய்த இந்த மக்களுக்கு உங்கள் கோபத்தை மாற்றி வைத்துவிட்டு ஒரு பரிதாபம் கொள்ளுங்கய்யா, ஒரு பரிதாபம் கொள்ளுங்கய்யா என்று சொல்லி அவன் விண்ணப்பம் பண்ணினான். அன்பர்களே, இன்றைக்கு நாமும் இப்படித்தான் ஜெபம் பண்ணணும். தேசத்திலே நடக்கிற அக்கிரமங்கள் பார்த்தால் இந்த தண்டனை எல்லாம் நியாயமானதானே? நியாயம்தான், தேவனுடைய கோபம் வெளிப்பட்டிருக்கிறது.
அப்ப இதிலே நம்முடைய ஜபம், ஆண்டவரே உங்க கோபத்தை மாற்றி அதற்கு பதில் பரிதாபம் கொள்ளும். எப்படி பரிதாபம் கொள்றது? இவன் பலவீனமான மனுஷன், இவன் நிர்பந்தமான மனுஷன், இவன் பாவம் செய்து விட்டான், இவனை நான் தான் தூக்கி எடுக்க வேண்டும் என்று அவர் பரிதாபம் கொள்ளுகிற தேவனாயிருக்கிறார். இன்னொன்று, இந்த மனிதனை பாவம் செய்ய பண்ணுகிறது பிசாசானவன். ஆதி ஏதேன் தொடங்கி இன்று வரைக்கும் பாவத்தை மனிதனுக்குள் ஊட்டுகிறதும் மனிதனை பாவம் செய்ய வைக்கிறதும் பிசாசானவனுடைய வேலை. அப்ப அந்த பிசாசனுடைய சூழ்ச்சியினால், பிசாசனுடைய அந்த இன்ஃப்ளூயன்ஸ்னால இந்த மனுஷன் பாவம் செய்து இவன் தண்டிக்கப்படுறான். அப்படி தேவன் மனுஷன் மேல் ஒரு பரிதாபம் கொள்ள வேண்டும். மண்ணான மனிதன், பலவீனமானவன், நிற்க திராணி இல்லாதவன், நிர்பந்தமான மனுஷன் என்று இந்த மனுக்குலத்தை தேவன் பார்க்கணும். அடுத்தது, பிசாசின் மேல் அவருடைய கோபம் திரும்பட்டும். இவன் தான் எல்லா அழிவுக்கும் மூல காரணம். என் சாயலாய் படைக்கப்பட்ட என் மக்களை நான் அழிய விடமாட்டேன், இந்த நிலையிலிருந்து நான் தூக்கி எடுப்பேன் என்று இன்றைக்கு கர்த்தர் பரிதாபம் கொள்ளணும். அந்த ஒரு எண்ணத்தோடு, பாரத்தோடு, இந்த வார்த்தையின் வசனத்தின் கருத்தோடு நம்ம ஜெபிக்க போறோம். இன்றைக்கு ஆண்டவர் பரிதாபம் கொள்ளணும். பிசாசின் மேல் கடுங்கோபம் கொள்ளட்டு, ஜனத்தின் மேல், அது இந்தியாக்காரனா இருக்கட்டும், சைனாக்காரனா இருக்கட்டும், பாகிஸ்தான்காரனா இருக்கட்டும், அமெரிக்கன், ரஷ்யன், யாரா இருக்கட்டும், எல்லா மனிதர்கள் மொத்தமா எல்லாம் இறங்கியிருக்கு தேவ கோபம். அதனால அல்லவோ இந்த தேவ தண்டனை பயங்கரமா வந்து கொண்டு இருக்கிறது. தேசங்களையே புரட்டி போடுகிறது, எல்லாவற்றையும் தத்தளிக்க பண்ணுகிறது. ஆகவே ஆண்டவரே, அந்த தேவ கோபத்துக்கு பதில் இப்பொழுது என்ன வேண்டும்? தேவனுடைய கிருபை வேண்டும். பாவம் பெருகுகிற இடத்தில் கிருபை பெருகும் என்ற வசனத்தின்படி ஒரு அதிசயம் இன்றைக்கு நடக்கணும். பொதுவாக பாவத்தின் சம்பளம் மரணம், அதாவது தேவனுடைய தண்டனை. கடைசியிலே அக்கினியும் கந்தகம் எரிகிற கடலாகிய இரண்டாம் மரணம், அதான் பாவத்தின் சம்பளம், பாவம் செய்கிறவர்களுக்கு கிடைக்கிற கூலி, நியாயம். ஆனால் கர்த்தர் நியாயவாதியா அல்லது நியாயம் செய்கிறவராக இருக்கும் போதே அவருடைய இரக்கம், கிருபை சிலுவையில் நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. தேவனுடைய குமாரன் சிலுவையில் நம்ம எல்லாருடைய பாவத்துக்கான தண்டனைகளை தன்மேல் ஏற்றுக்கொண்டு சுமந்து தீர்த்தார். அதனால் கிருபை வெளிப்பட்டது, மன்னிப்பு வெளிப்பட்டது. அப்போ பாவம் இருந்த இடத்துல பெரிய தண்டனையை கொடுத்துருக்கணும். ஆனால் அந்த தண்டனையை முழுவதையும் தேவன் தன்னுடைய குமாரனாகிய இயேசு மேலே சுமத்தி சிலுவையிலே அவரை பலியாக்கி அதன் மூலமாக மனுக்குலத்துக்கு ஒரு கிருபையை கட்டளையிட்டிருக்கிறார். இன்றைக்கு அதுக்காக தான் சோமம் பண்ணும். ஆண்டவரே, பாவத்துக்கு தேவ கோபம் தான் நியாயமானது, தண்டனை தான் அதனுடைய விளைவு, அதனுடைய முடிவு. ஆனால் இன்றைக்கு இயேசுவின் இரத்தத்தினாலே உண்டான கிருபை, பாவம் பெறுகிற இடத்திலே கிருபை பெறுகிறது. ஏன்? இயேசுடைய பரிந்து பேசுதல்னால, பரிசுத்தாவியானுடைய கண்ணீரின் விண்ணப்பங்களினாலே. அது மட்டுமல்ல, இயேசுடைய சிலுவை பலி, அதான் முக்கியம். இவைகளினாலே தேவன் நோக்கி பார்க்கிறார், சரி இந்த பாவத்தை நான் மன்னிக்கிறேன், இவர்கள் மேல் பரிதபிக்கிறேன். இன்னைக்கு மனுக்குலத்துக்கு அதுதான் தேவை. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அடுத்தது நான்காவதாக 13 வசனத்தினுடைய முதற் பகுதி, உமது தாசராகிய ஆபிரகாமையும் ஈசாக்கையும் இஸ்ரவேலையும் நினைத்தருளோம். இப்போ அவர் யாரை நினைக்க சொல்றாரு? ஆண்டவரே, நீங்க இப்ப இந்த ஜனத்தை நீங்க நினைச்சீங்கன்னா உங்களுக்கு கோபம் தான் வரும். அதே வேளையில் இந்த ஜனங்களுடைய முற்பிதாக்களாகிய ஆபிரகாமை நினைத்தருளுங்க, உங்களுக்கு ஒரு இரக்கம் உண்டாயிரும். ஈசாக்கை நினைத்தருளுங்க, உங்களுக்கு கோபம் மாறிடும். யாக்கோபை நீங்கள் ஒன்று நினைத்தருளுங்க, அப்போ கோபம் மாறும். எப்படி மோசே ஜெபிக்கிறார் பாருங்க. ஆண்டவரே, இந்த ஜனத்தை நீங்கள் நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு கோபம் பற்றி எரியும். இவன் செய்ததெல்லாம் மகா பெரிய தவறு. தயவு செய்து இவனை மட்டும் நினைக்காம, இவன் எங்கிருந்து வந்தான்? உங்கள் தாசனாகி ஆபிரகாமிலிருந்து வந்த சந்ததி, உங்களுக்கு கீழ்ப்படிந்து புறப்பட்டவன்,
ஆண்டவரே, உங்க வார்த்தையின்படி தன்னையே பலியாக அந்த பலிபீடத்தில் ஒப்பு கொடுத்த ஈசாக்குடைய சந்ததி ஐயா, கொஞ்சம் ஈசாக்க நினைச்சிங்கன்னா, அந்த மோரியா மலையை நினைச்சிங்கன்னா உங்களுக்கு கோபம் மாறிடும். அந்த யாக்கோபு ஆண்டவர் ஆண்டவடத்தில் கேட்டு கேட்டு நடந்தவன், ஆண்டவடத்தில் கேட்டு கேட்டு எழுத்து போகலாமா, மகன் வண்டியெல்லாம் அனுப்பியிருக்கான் ஐயா, ஆனாலும் நீர் என்ன சொல்லுகிறீர், அப்படிப்பட்ட யாக்கோபின் சந்ததி. ஆகவே இப்போ அவன் சொல்கிற ஆண்டவரே, சரி நாங்கள் செஞ்சிட்டோம், தப்பு செஞ்சிட்டோம், இந்த தலைமுறை ரொம்ப மோசம், இந்த தலைமுறையை மட்டும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கோபந்தான் இறங்கிட்டே இருக்கும், தயவு செய்து முந்தின தலைமுறைகளை ஒன்று நோக்கி பாருங்க ஐயா, அவங்க உங்களுக்காக எவ்வளவு பக்தியாக இருந்தாங்க, எவ்வளவு தியாகமாக நின்னாங்க, அவங்க பிள்ளைகள் தானே நாங்கள், அவங்களுடைய அடுத்த தலைமுறைகள் தானே நாங்கள், அதை நினைச்சிங்கன்னா எங்கள் மேலே கிருபை வைக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படி சொல்லுகிறான். அல்லேலூயா. முன்னோர்கள் ஸ்தோத்திரம், முற்பிதாக்களை கர்த்தர் நினைக்கும் போது, உண்மையிலே சபையை பார்க்கும் பொழுது சபையின் முற்பிதாக்கள், இந்த தலைமுறை வந்து வசதி படைத்த தலைமுறை, இதற்கு முந்தின தலைமுறைகள் வசதி குறைந்த தலைமுறைகள், ஆனால் அவருடைய பக்தி, அவருடைய பக்தி வைராக்கியம், அவருடைய தியாகம், அவருடைய விசுவாசம், அவருடைய பரிசுத்தம், வசனத்தின் மேல் பற்றுதல், அதெல்லாம் இங்கே வசதி பெருக பெருக இப்போ மங்கி போய் கிடக்கிறது, தவறுகள் நடக்கிறது, தேவன் பிரியமில்லாத காரியங்கள், அதனால தானே கோபம் இறங்குது. இப்போ முன்னோர்களை வந்து நினைத்தாருன்னா ஒரு கிருபை கிடைக்கும். இதே மாதிரி தேசத்திலும் அப்படிதான், இந்த தேசத்திலும் இன்றைய தலைமுறை மோசமாக இருக்கிறது, உலக நாடுகள் எல்லாம் அப்படிதான், இன்றைய தலைமுறை கெட்டு போய் கிடக்கிறது. ஆனால் முந்தின தலைமுறைகளை ஆண்டவர் ஒன்று நினைச்சார்னா, எல்லா தேசங்களிலும் நல்ல மனிதர்கள் நன்றாக வாழ்ந்தார்கள், இப்போ பொல்லாத கிரியைகள் செய்ய தொடங்கி விட்டார்கள். ஆகவே கர்த்தர் தேசங்களில் முன்னோர்களை நோக்கி பார்க்கணும், சபைகளில் முன்னோர்களை நோக்கி பார்க்கணும், இந்த தலைமுறைக்கு இரக்கம் செய்யணும். நம்மையும் கூட ஆண்டவர் சொல்லுவார், எப்ராயிமை பார்த்து சொல்லுவார், உன் இள வயதின் பக்தியை அறிந்திருக்கிறேன். எப்ராயிம், நீ இப்ப சரியில்லை, உன் போக்கு சரியில்லை, உன் நட சரியில்லை, உன் வாழ்க்கை சரியில்லை, ஆனா உன்னுடைய இள வயதை நான் பார்க்கிறேன். அப்போ எப்ராயிமுடைய இப்பொழுது உள்ள காரியத்தை பார்த்தாருன்னா கோபந்தான் வரும், தண்டனை தான் கொடுக்கணும். ஆனா அவர் எதை பார்க்கிறாரா, அவன் முன்னாடி இள வயசுல அவ்வளவு பக்தியா இருந்தானே, அவனை திடீர்னு அடிச்சிடக்கூடாது, ஒரு கிருபை வருது. இதுதான் நம்முடைய முன்னோர்களுடைய அந்த நன்மையை நினைக்கும் பொழுது நம்ம மேல ஒரு கிருபை வரும், கோபம் மாறும். அதே மாதிரி ஆண்டவர் நம்முடைய முந்தின வாழ்க்கை, ஆண்டவருக்குள் வந்த பொழுது இருந்த வாழ்க்கை, ஆனால் இன்றைக்கு குறைபட்டு இருக்கிறது, அடிக்கணும்னு நினைக்கிறார். ஆண்டவரே கொஞ்சம் நினைச்சு பாருங்க ஐயா. சரி, அடுத்து ரெண்டாவது கண்ணோட்டத்தில் நாமும் நினைச்சு பார்க்கணும், நம்முடைய முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கை எப்படி, இன்றைக்கி நாம் வாழ்கிற வாழ்க்கை எப்படி, அதை நம்மளும் நினச்சி பார்க்கணும், நினச்சி பார்த்து திருந்தணும். எனக்கும் விசுவாசம் தாரும், பரிசுத்தம் தாரும், பக்தி வைராக்கியம் தாரும், தியாகம் தாரும், உத்தம இருதயம் தாரும், இந்த வசதிகளுக்கு எல்லாம் மேலே எழுந்து கர்த்தருக்காக ஜீவிக்க எனக்கு கிருபை தாரும். அப்போ நம்மளும் முன்னோர்களை கொஞ்சம் நினச்சி பார்க்கணும், அடிக்கடி நினச்சி பார்க்கும் பொழுது நமக்குள் திருத்தங்கள் வரும். அடுத்து நமது ஆரம்பகால வாழ்க்கையை நினைத்து பார்க்கணும், ரட்சிக்கப்பட்ட புதிது, அபிஷேகம் பெற்ற புதிது, ஞானஸ்நானம் பெற்ற புதிது, ஆவிக்குரிய சபையில் ஐக்கியத்தில் வந்து சேர்ந்த புதிதில் நம்ம எவ்வளவு ஆவியில் பலமாக இருந்தோம், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருந்தோம், என்ன சந்தோஷம், சகோதர சிநேகத்தில் எப்படி இருந்தோம், ஒருவருக்கொருவர் ஜெபிக்கிறதுல எப்படி இருந்தோம், ஒருவருக்காய் ஒருவர் உதவி செய்வதில் எப்படி இருந்தோம், இன்னைக்கு எப்படி இருக்கிறோம். அப்போ நம்முடைய இளவயதின் பக்தியை நம்மளும் கொஞ்சம் திரும்பி பார்த்தோம்னா நமக்குள் அது உயிர்ப்பிக்கப்படும். அல்லேலூயா. அது எனக்கு வேண்டும் என்று சொல்லுகிற அந்த ஆர்வம் வரும். கடைசியாக 13 வசனம் ரெண்டாம் பகுதி 3 வரியிலிருந்து ஆரம்பிக்கிறது. உங்கள் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி நான் சொன்ன இந்த தேசம் முழுவதையும் உங்கள் சந்ததியார் என்றைக்கும் சுதந்தரித்து கொள்ளும்படிக்கு
அவர்களுக்கு கொடுப்பேன் என்று உம்மை கொண்டே அவர்களுக்கு ஆணையிட்டு சொன்னீரே என்று கெஞ்சி பிரார்த்தித்தான். இப்ப எதை நினைப்பூட்டுகிறான்? உமது ஆணையை நினைத்தருளும். நீர் ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்கிறீர், அந்த ஆணையை நினைத்தருளும். தற்கால சூழ்நிலையை பார்க்காதிரும். தற்கால சூழ்நிலைக்கு பதில் நீர் ஏற்கனவே உண்மையே முன்வைத்து கொடுத்த ஆணையை நினைத்தருளுங்கிறான். அழகா நினைப்பூட்டுகிறான் கர்த்தருக்கு. ஆண்டவரே, இன்னைக்கு இந்த சந்ததி செய்தது பெரிய தவறப்பா, ஆனால் அதை நினச்சி நினச்சி நீங்கள் எங்களை அழிக்கிறதுக்காக கோபம் கொள்ளாதீங்க. நீங்களே சொன்ன வார்த்தையை நீங்கள் நினச்சி பாருங்கள். நீங்கள் அதை ஆணையாக பிறப்பிச்சிருக்கீங்க. ஆபிரகாமின் சந்ததிக்கு சந்ததியை பெருக பண்ணி இந்த தேசத்தை தருவேன்னு சொல்லியிருக்கிறீங்க. இப்போ தான் எகிப்துலேருந்து வெளியே வந்து கால் வச்சிருக்கு யாத்திரையில். அழிச்சிடாதீங்க. நீங்கள் தற்கால சூழ்நிலைக்கு பதில் உங்கள் ஆணையை நீங்கள் நினைத்தருளுங்க என்று சொன்னான். ரொம்ப அழகான ஜபம், அர்த்தமுள்ள கருத்துள்ள ஜபம். கர்த்தருடைய இருதயத்தை இந்த 5 பாயிண்ட் அவன் சொல்லும் பொழுதே அவருடைய இருதயம் மாறிடுச்சு. உடனே பதில் கொடுத்துட்டா, சரிப்பா நான் பரிதாபம் கொள்ளுகிறேன். ஹல்லேலூயா. இன்றைக்கு அதுதான் நமக்கும் வேணும். இந்த தலைமுறைக்கு அதுதான் வேணும். பூமி எங்கும் வாழுகிற இந்த தலைமுறைக்கு இதுதான் வேணும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இதில் பாருங்க, ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் செய்தார், ஆபிரகாமுக்கு ஆணையிட்டு கொடுத்தார். ரெண்டுலையும் வித்தியாசம் இருக்கு. வாக்குத்தத்தம்னா என்ன? நான் உனக்கு இதை செய்வேன். தேர்தலில் வாக்குறுதி கொடுக்குறாங்கல்ல, தேர்தலில் ஒவ்வொரு கட்சியும் அப்படியே பக்கம் பக்கமாக வாக்குறுதி கொடுக்குறாங்க. அப்புறம் அதில் ஒரு கட்சி ஜெயித்து வருது. ஜெயித்து ஆட்சியில் உட்கார்ந்த பிறகு இந்த ஒவ்வொரு வாக்குறுதிகளையும் ஆணையாக மாற்றணும், கவர்மெண்ட் ஆர்டர் பாஸ் பண்ணணும், இன்ன காரியத்தை செய்வதற்கு கட்டளை கொடுக்கணும், ஆர்டர். அப்போ வாக்கு தத்துவம் என்பது உடனே செயல்பட்டு விடாது, ஆர்டர் உடனே செயல்படும் இல்லையா. அப்போ ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கொடுத்ததை வெறும் வாக்கு தத்துவம் என்று மட்டும் பைபிள் சொல்லலை. இங்கே மோசே சொல்றார், நீர் ஆணையிட்டு கொடுத்தது, ஆணையிட்டு கொடுத்தது. You have passed an order. It has to be executed. நீங்க ஆர்டர் பாஸ் பண்ணியாச்சுன்னா அது நடக்கும். யார் தடுக்க முடியும்? யாரும் தடுக்க முடியாது, நடந்தே ஆகணும். அதே மாதிரி இந்த ஆணையை நீங்க செயல்படுத்தணும், பாதியில் விடக்கூடாது. அதுதான் அழகா சொன்னார் ஆண்டவரே. நீங்க அந்த ஆபிரகாமின் சந்ததிக்கு உங்களை வைத்தே உம்மை கொண்டே அவர்களுக்கு ஆணையிட்டு சொன்னீரே, ஆணையை நீர் எப்படி மாற்றலாம்? இப்போ இதை முழுசும் அழிச்சிருவேன், இனி மோசையின் சந்ததி எழுப்புவேன் என்கிட்ட சொல்கிறீங்களேப்பா, உங்கள் ஆணைக்கு என்ன ஆகும்? உங்கள் ஆர்டர் அது ஆர்டர் தானே, அதுபடி நடக்கணும்ப்பா என்று சொல்லுகிறேன். ஸோ நமக்கும் ஆண்டவர் நிறைய வாக்குத்தத்தங்கள் தந்திருக்கிறார். பைபிள் சொல்லுகிறது அந்த வாக்குத்தத்தங்கள் ஆமென்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. அதோடைய அர்த்தம் என்ன? இந்த தேர்தல் வாக்குறுதி மாறி 500 வாக்குறுதிகளை கொடுத்துட்டு 5 ஆண்டுகளில் அதில் 50 மட்டும் நிறைவேற்றிட்டு போனார்கள் என்று சொன்னால், அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகள் 500, அவர்கள் இட்ட ஆணைகள் 50. அந்த வாக்குறுதிகளின்படி நிறைவேற்றுவதற்கு இட்ட ஆணைகள் 50, பாக்கி 450. அது போலி வாக்குறுதி, செய்ய முடியாமல் போயிற்று. கர்த்தருக்கு அப்படி ஒரு நிலை வரவே செய்யாது. கர்த்தர் போய் சொல்லவும் மாட்டார், சொன்னதை செய்து முடிப்பார். அப்போ கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தம் தந்தாலும் அதுக்கும் இட் இஸ் ஈக்குவல் டு அன் ஆர்டர். அவர் ப்ராமிஸ் பண்ணிட்டாலே அது ஆர்டர் மாதிரி தான், அது தப்பி போகாது. வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. அதனால கர்த்தர் சும்மா வாக்கு பண்ணுவார், 10 சொல்லுவார், 2 செய்வார், அது தவறு. அப்படி ஒரு நாளும் இருக்க மாட்டார். 10 சொன்னார்னா 10 செய்வார். ஆகவே பைபிளில் வாக்குத்தத்தத்துக்கும் ஆணைக்கும் ரொம்ப வித்தியாசம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இந்த இடத்துல அழகாக சொல்லியிருக்கு, இட் இஸ் நாட் ஓன்லி அ ப்ராமிஸ் பட் இட் இஸ் அன் ஆர்டர் பாஸ்ட் இன் யுவர் நேம். உங்கள் பேர்லேயே நீங்கள் அதை பாஸ் பண்ணி கொடுத்துருக்கீங்க என்று அழகாக சொல்லி அந்த வார்த்தையை சொன்னோடனே அவர் வாயிலிருந்து பதில் வந்துருச்சு. கர்த்தர் தமது ஜனங்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை
செய்யாதபடிக்கு பரிதாபம் கொண்டார். அவர் மனசை உருகிற்று. மோசேயின் ஜெபம் கர்த்தருடைய மனதை உருக பண்ணினது, தேவ கோபத்தை மாற்றி கிருபையை கொண்டு வந்தது. இன்று தேவ பிள்ளையே, கொஞ்ச நேரம் நம்ம ஜெபம் பண்ணும்போது இந்த மனசோட, இந்த வசனத்தின் பலத்தோட ஆண்டவருக்கு முன்பாக நின்று, அப்பா நாங்களும் ஜெபிக்கிறோம், அந்த மோசே ஜெபித்த போல ஜெபிக்கணும், தைரியமா, நம்ம அப்பா தானே, ஏன் பயப்படணும், தைரியமாக நம்ம ஜெபிக்க போறோம். எல்லாரும் ஜெபிக்கிறதற்கு ஆயத்தமாவோம். கண்களை மூடி நாம் கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். ஹல்லேலூயா. இறங்குமே என் இயேசுவே, இரக்கத்தில் ஐஸ்வர்யமே, கூவி கதறிய ராவோம் பகலுமே, கெஞ்சோம் ஜபம் கேளுமே, ராவோம் பகலுமே, கூவி கதறிய கெஞ்சும் ஜபம் கேளுமே. நித்தம் எனக்காய் பாரிந்து பேசும் நள்ளிரவின் நண்பரே, நித்தம் எமக்காய் பாரிந்து பேசும் நள்ளிரவின் நண்பரே, அன்பின் பிதா முன்னில் நின்று ஜபித்திடும் அன்பர் ஜபம் கேளுமே, அன்பின் பிதா முன்பில் நின்று ஜபித்திடும் அன்பர் ஜபம் கேளுமே. இறங்குமே என் இயேசுவே, இரக்கத்தில் ஐஸ்வர்யமே, கூவி கதறிய ராவும் பகலுமாய் கெஞ்சும் ஜபம் கேளுமே, கூவி கதறிய ராவும் பகலுமாய் கெஞ்சும் ஜபம் கேளுமே. அந்து நீனிவே அழிவை கண்டே அன்பே இறங்கி நீரே, அந்து நீனிவே அழிவை கண்டே அன்பே இறங்கி நீரே, யோனா உரைத்த தம் ஆலோசனை தந்து ஏழை ஜபம் கேளுமே, யோனா உரைத்ததம் ஆலோசனை தந்து ஏழை ஜபம் கேளுமே. இறங்குமே என் இயேசுவே, இரக்கத்தில் ஐஸ்வர்யமே, கூவி கதறிய ராவோ பகலுமாய் கெஞ்சும் ஜபம் கேளுமே, கூவி ராவோ பகலுமாய் கெஞ்சும் ஜபம் கேளுமே. தாரும் உயிர் மீட்சி சபைதனில் சோரும் உள்ளம் மீளவே, தாரும் உயிர் மீட்சி சபைதனில் சோரும் உள்ளம் மீளவே, கர்த்தாவே உம் ஜனம் செத்த நிலை மாற பக்தர் ஜபம் கேளுமே, கர்த்தாவே உம் ஜனம் செத்த நிலை மாற பக்தர் ஜபம் கேளுமே. இறங்குமே என் இயேசுவே, இரக்கத்தில் ஐஸ்வர்யமே, கதறி ராவும் பகலுமாய் கெஞ்சும் ஜபம் கேளுமே, கூவி கதறி ராவும் பகலுமாய் கெஞ்சும் ஜபம் கேளுமே. இறங்குமே. ஹல்லேலூயா. எல்லா தேவ பிள்ளைகளும் ஆமென்.
இந்த துணியோடு கர்த்தரை நாம் நோக்கி பார்ப்போம். அப்பா பிதாவே, பரலோகத்தின் தேவனே, இறங்குமே, எங்களுக்கு இறங்குமே, கிருபை தாருமே, எங்கள் மேல் பரிதாபம் கொள்ளுமே என்று உம்மை பார்த்து கெஞ்சுகிறோம் ஐயா. அந்த மலை மீதிலே மோசே உம் பாதத்தில் கெஞ்சி பிரார்த்தித்தது போல இன்று நாங்கள் எல்லாரும் இந்த ஜெப வேளையில் ஒன்றுபட்டு அப்பா பிதாவுடைய திருப்பாதத்தில் விழுந்து உங்க பாதத்தை பிடித்து கொண்டு அப்பா எங்கள் மேல் கிருபையாயிரும், அப்பா எங்களுக்கு இரக்கம் செய்யும், அப்பா எங்கள் மேல் பரிதாபம் கொள்ளும், உம்முடைய கோபத்தை எங்களை விட்டு மாற்றும், கோபத்தின் உக்கிரத்தை எங்களை விட்டு மாற்றும். இத்தலைமுறையில் மனுக்குலத்தில் வாழ்கின்ற அனைத்து மனிதர்கள் மேல், அனைத்து தேசங்கள் மேல், ஜனக்கூட்டங்கள் மேல் இருக்கிற உமது கோபத்தின் உக்கிரம் மாறும்படி வேண்டிக் கொள்ளுகிறோம். அன்பு தகப்பன், எங்கள் விண்ணப்பத்தை கேளும். மோசேயின் கெஞ்சி செய்த பிரார்த்தனையை அங்கீகரித்து உடனே பதிலளித்தவரே, தீங்கு செய்யாமல் ஜனத்துக்கு பரிதாபம் கொடுத்தவரே, எங்களுக்கும் ஒரு இரக்கம் தார். இந்த காலகட்டத்திலே அலையலையாய் கொள்ளை நோய், அடுத்தடுத்து தேசத்தில் பல இன்னல்கள், நெருக்கங்கள், வாழ முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டு கொண்டிருக்கிற மனுக்குலம், இயேசுவே கிருபை செய்யணும் ஐயா. எங்களுக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிற எங்கள் ஆண்டவர் இயேசு எங்களுக்காக எழுந்தருளணும், பரிந்து பேசணும், எங்களை இந்த நிலையிலிருந்து தூக்கி எடுக்க வேண்டும் என்று கெஞ்சி பிரார்த்திக்கிறோம் ஐயா. மோசே ஜெபித்தது போல நாமும் ஜெபிப்போம், எல்லாரும் சேர்ந்து ஜெபிப்போம். அப்பா, கோபத்துக்கு பதிலாக எங்களை நீங்க தெரிந்து கொண்ட நாட்களை நினைத்தருளுங்கப்பா, எங்களை அழைத்த நாட்களை நினைத்தருளுங்கப்பா, இந்தியாவில் நற்செய்தியை நீங்க கொண்டு வந்த நாட்களை நினைத்தருளுங்க ராஜா. உலக நாடுகளுக்கெல்லாம் உங்க அப்போஸ்தலர்களை அனுப்பி ஒவ்வொரு கண்டங்களுக்கும் ஒவ்வொரு நாடுகளுக்கும் நற்செய்தியை நீங்கள் அறிவித்த அப்பொழுது ஜனங்கள் இயேசுவுக்காக எழும்பின அந்த காட்சியை என் அப்பா ஒன்று நினைவு கூறணும். தீவுகள், பலவிதமான தேசங்கள், பட்டணங்களில் மிஷனரிகளை ஆண்டவர் அனுப்பி அங்கிருந்து ஒரு கூட்டம் மக்களை உமக்காய் எழுப்பினீரே. அன்றைக்கு சிலருடைய உள்ளங்கள் லீதியாளுடைய உள்ளத்தை போல திறந்துச்சேப்பா. அதெல்லாம் நினைத்தருளுங்க தகப்பனே. நாங்களும் ரட்சிக்கப்பட்ட நாளிலே உங்களை நேசித்து உங்களை உறுதியாய் பற்றி கொண்டு எழும்பி வந்தோமே, கிருபையாய் எங்கள் நீதியை சொல்லுவதற்காய் வரவில்லை, அப்பா கிட்ட உரிமையோடு ஒன்று நினைப்பூட்டி ஒரு இரக்கத்தை கேட்கறதுக்காக கெஞ்சி நிற்கிறோம் தகப்பனே, கெஞ்சி நிற்கிறோம் தகப்பனே. ஓ, மோசேயின் ஜபத்தினால் எங்களுக்கும் இப்படி ஒரு ஜபம் செய்ய தைரியம் கிடைத்ததப்பா, மனம் இறங்கும் தகப்பனே. நாங்கள் உம்முடையவர்கள் அப்பா, நாங்கள் உம்முடையவர்கள் கர்த்தாவே. யார் உம்மை தேடாமல் போனால் என்ன, நாங்கள் உம்மை தேடுகிறோம் அல்லவா. சிலர் உம்முடைய வார்த்தையை விட்டு பின்வாங்கி போனார்கள், நாங்கள் உம்மை பின்பற்றி வருகிறோம் அல்லவா. ஒரு கிருபை வேண்டுமே, ஒரு கிருபை வேண்டுமே. நியாயம் பேசுறது அல்ல ராஜா, இரக்கத்தை கேட்பதுதான் ஐயா, கெஞ்சி பிரார்த்திப்பதுதான் ஐயா. Glory, hallelujah. எல் தகப்பனே, நீங்க செய்த அந்த ரட்சிப்பின் கிரியை ஒன்று நினைத்தருளுங்க. எத்தனை பாவ கட்டுகளில் இருந்த எங்களை ஒரே நிமிஷத்தில் அந்த பாவ கட்டுகளை அறுத்து விடுதலை பண்ணின உங்க ஓங்கிய புயம், உங்க பலத்த கரம் இன்னைக்கும் இந்த பாவ கட்டுகளை உடைக்க வல்லமை உள்ளது ராஜா. என் பாவத்தை மன்னித்த இயேசு உலக ஜனங்களின் பாவத்தை எல்லாம் மன்னிக்க தயவறுத்தவர். பாவியாகிய என்னை உமக்கு பிள்ளையாக ஏற்றுக்கொண்ட பரலோக பிதாவானவர் உலகத்தில் உள்ள அத்தனை மனிதர்களையும் அந்த ஸ்தானத்தில் கொண்டு வர தாராள இதயம் படைத்தவர். அன்பு தகப்பனே, ஒன்று நினைத்தருளுங்கப்பா,
ஒவ்வொரு தேசங்களிலும் நீங்க செய்த ரட்சிப்பின் கிரியைகள் ஒன்று நினைத்தருளுங்க, ஒன்று நினைத்தருளுங்க. அந்த விதைகள் மக்கி போக கூடாதப்பா. இந்த தலைமுறையில் அறுவடை ஒன்று வேண்டும் ஆண்டவரே. இந்தியாவிலே தோமா காலத்திலே விதைத்த விதைகள் மக்கி போய் கிடக்கிறதும் மறுபடியும் உயிர் பெற்று எழும்பணும். ஈசாயின் அடிமரத்திலிருந்து துளிர் தோன்றும் சொன்னீங்களே, எத்தனை தலைமுறைகளுக்கு பின்பு துளிர் தோன்றிற்று. அதே போல தோமா விதைத்த விதைகள் தொடங்கி எத்தனையோ மிஷினரிகள் விதைத்த விதைகள் இப்பொழுது நாங்களும் விதைக்கிற ஜீவ வசனமாகிய விதைகள் இந்த தேசத்திலே பொங்கி எழும்பட்டோம், பெரிய விளைச்சல் காணட்டும். கத்தர் இறங்கும் ஐயா, கோபத்தை விட்டு விலகுங்க ஐயா. உங்க கோபத்தின் தண்டனையாகிய கொள்ளை நோய் போதும் ஆண்டவர். இந்த ஒமிக்ரான் எவ்வளவு வேகமா பரவுதோ, சடனா ஒன்றுமில்லாமல் நின்று போகட்டும்ப்பா. தேவ கோபம் மாறிட்டு இறக்கம் வந்துவிட்டதென்று நாங்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாய், வழக்கமாக கிராஜுவலா போகிறதாக அல்ல, சடனாக அது மாறி போகட்டும். கர்த்தர் செய்த கிரியை, தூதனை அவனுடைய உருவின பட்டயத்தை உரையிலே போட வைத்து விட்டார், கொள்ளை நோய் நின்று போயிற்று என்கிற அற்புதம் நடக்கட்டும் அப்பா. ஓ, உங்க கோபத்தை மாற்றணுமே. நீர் எங்களுக்குள் செய்த ரட்சிப்பின் நாளை, கிரியையின் நாளை நினைத்து பார்க்கணுமே. தேசங்களுக்கு நீ ரட்சிப்பை உண்டு பண்ணின நாளை நினைத்து பார்க்கணுமே. Glory to God. Hallelujah. Hallelujah. கர்த்தர் கிருபை செய்ங்க நாதா. அப்படி எல்லாரும் சேர்ந்து இந்த எகிப்தியருடைய தவறான வார்த்தைகளுக்கு பதில் கர்த்தருடைய வார்த்தை நிலைநிறுத்தப்படணும்னு ஜோமனும். இந்த வார்த்தைகளை வச்சு ஜோமனுங்க. ஆண்டவரே, இன்றைக்கு இந்த தேசத்திலே பல நாடுகளிலே சிலர் பேசக்கூடிய வார்த்தைகள் ஆண்டவருக்கு விரோதமாக, ஆண்டவருடைய வசனத்துக்கு விரோதமாக, கிறிஸ்தவத்துக்கு விரோதமாக பேசக்கூடிய அந்த வார்த்தைகள், அந்த வாய்களெல்லாம் அடைக்கப்படும்படியாக என் ஆண்டவர் உம்முடைய வார்த்தையை நிலைப்படுத்தும். அதற்காக உங்க கோபத்தை விட்டு மாறி, நீங்க கோபத்தில் இருக்கும் பொழுது இப்படியே கண்டவனெல்லாம் எங்களை பேச ஆரம்பிச்சுட்டான், அதை நினைச்சு ஆண்டவர் எங்களுக்கு இறங்குங்க. தாவீதினுடைய சிறுமையின் வேளையிலே சீமையை கண்டபடி பேச ஆரம்பிச்சிட்டான். அப்ப தாவீது சொன்னான், அவன் பேசட்டும், அதை கர்த்தர் எனக்கு ஒரு கிருபையாய் நினைப்பார், அவன் பேசட்டும். அதே போல இந்த பொல்லாதவர்கள் எல்லாம் எங்களுக்கு விரோதமாய் தாறுமாறாய் பேசுகிறது, அதையே நீங்க நினைச்சு எங்க மேல கிருபை வைக்கணும். இப்படியெல்லாம் என் ஜனத்தை பேசுறாங்களே, நான் என் பிள்ளைகளுக்காக எழும்பணும்னு சொல்லி ஆண்டவர் எங்க மேல உள்ள கோபத்தை மாற்றி கிருபையை கட்டளையிடுங்கப்பா. முதுஜனமாகி எங்கள் மேல் பரிதாபம் கொள்ளுங்கப்பா. தேவன் தமது ஜனத்திற்காக வைராக்கியம் கொண்டு எழும்புவார். எழுந்தருளும் என் தெய்வமே, எழுந்தருளும். பொல்லாதவளுடைய வார்த்தைகள் எல்லாம் மாறி போகத்தக்கதாய், தேவனுடைய வார்த்தை பலமாய் நிரூபிக்கப்படத்தக்கதாய், கர்மேலின் உச்சியிலே கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்ற கோஷம் எழும்பினது போல தேசம் முழுவதும் இயேசுவே கர்த்தர் என்ற கோஷம் எழும்பத்தக்கதாய் நினைத்தருளும் ஆண்டவரே, நினைத்தருளும் ஆண்டவரே. தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். பாவம் தேவ கோபத்தையும் தண்டனையும் கொண்டு வந்திருக்கிறது. இப்பொழுது அந்த பாவத்தில், பாவம் பெறுகிற இடத்தில் கிருபை பெறுகணும். ஆண்டவரே, கோபத்துக்கு பதில் பரிதாபம் கொள். இது பாவம், நாங்கள் செய்த தவறு, பல குறைபாடுகள் உண்டு எங்களிடத்திலே, தேசவாசிகளிடத்திலே பயங்கர பாவங்களும் அக்கிரமங்களும் உண்டு. சோதோமின் பாவங்கள் உண்டு, எகிப்தின் பாவங்கள் உண்டு,
வேசித்தன விபச்சாரம் கத்தரு பிரியமில்லாத அந்நிய தெய்வ கிரியைகள் மந்திரவாதம் பில்லிச்சூனியம் போதை லஞ்சம் ஊழல் கொலைபாதகங்கள் கொள்ளைகள் கற்பழிப்புகள் பலாத்காரங்கள் ஐயோ பாவம் பெருகிவிட்டது பாவம் பயங்கரமாய் தலைவிரித்து ஆடுகிறது இயேசுவே கோபம் வேண்டாம் அப்பா கோபத்துக்கு பதில் கிருபையத்தார் பாவம் பெறுகிற இடத்திலே கிருபை பெறுகட்டும் கிறிஸ்துவின் இரத்தத்தால் கிறிஸ்துவின் சிலுவையால் கிறிஸ்துவின் சிலுவை பலியினால் கிருபை உண்டாவதாக கிருபை உண்டாவதாக ஓ தேவனே உம்முடைய கிருபை உண்டாவதாக அப்பா கிருபை உண்டாவதாக ராஜா ஹல்லேலூயா க்ளோரி பிரைஸ் தி லார்ட் கிருபை உண்டாகட்டும் கிருபை உண்டாகட்டும் பாவம் பெருகுதே பாரோ பரன் இயேசுவே அழியும் மனுக்குலம் அதையும் ரட்சிப்பீரே அழியும் மனுக்குலம் அதையும் ரட்சிப்பீரே ஆத்தும ரட்சிப்பிழந்தவ ஆயிரம் ஆயிரமாய் ஆத்தும ரட்சிப்பிழந்தவர் ஆயிரம் ஆயிரமாய் அன்றாடகம் இந்த மண்ணடியில் அழிந்து சாகின்றாரே அன்றாடகம் இந்த மண்ணடியில் அழிந்து சாகின்றாரே பாவம் பெருகுதே பாரும் பரன் இயேசுவே அழியும் மனுக்குலம் அதையும் ரட்சிப்பீரே அழியும் மனுக்குலம் அதையும் ரட்சிப்பீரே ரட்சிப்பின் நற்செய்தி கேட்டவர் எச்சரிப்பை வருத்தே ரட்சிப்பின் நற்செய்தி கேட்டவர் எச்சரிப்பை வருத்தே ரட்சகர் இயேசுவை மறந்தோராய் இன்றும் கேட்டழிகின்றார் ரட்சகர் இயேசுவை மறந்தோராய் இன்றும் கேட்டழிகின்றார் பாவம் பெருகுதே பாரும் பரன் இயேசுவே அழியும் மனுக்குலம் அதையும் ரட்சிப்பீரே அழியும் மனுக்குலம் அதையும் ரட்சிப்பீரே ஆமென் மறுபடியும் ஸ்தோத்திரம் பண்ணி நம்முடைய ஜெபத்தை தொடருவோமாக ஆமென் மோசே ஜெபித்தது போல ஆண்டவரே எங்களுக்கு பதில் எங்கள் முற்பிதாக்களை நினைத்தருளும் ஐயா எல்லாரும் சொல்லுவோம் ஆண்டவரே எங்கள் முற்பிதாக்கள் இந்த தேசத்திலே நல்லவர்களாய் வாழ்ந்தார் இந்த தேசத்தை பொறுத்த மட்டுமே எங்கள் முற்பிதாக்கள் பல ஆண்டுகளாக பலரிடம் அடிமைப்பட்டு கஷ்டப்பட்டார்கள் ஆனால் பாதிக்கப்பட்டவர்கள் ஆனால் நல்லவர்கள் நல்லவர்கள் எங்கள் முற்பிதாக்கள் சான்றோர்கள் நினைத்தருளும் ஐயா ஆண்டவர் அறிந்ததில் நீதியாயிருந்தார்கள் அறிந்ததில் உண்மையாயிருந்தார்கள் ஆண்டவரே நினைத்தருளும் அதனால் அல்லவோ இந்த தேசங்களை எல்லாம் ஆசீர்வதித்து கட்டி எழுப்பினீர் இன்றைய தலைமுறையின் தவறுகளை நீர் பாராதபடி எங்கள் முன்னோர்களை ஒன்று திரும்பி பார் சபைகளை கத்தர் பார் இன்றைய தெய்வ ஊழியர்கள் விசுவாசிகளிடத்தில் இருக்கிற குறைகளை நீர் பாராதபடி முன்னோடிகளை ஒன்று நினைத்து பாரும் ஐயா நினைத்தருளும் ஐயா அதன் மூலம் ஒரு இரக்கத்தை அவருடைய பின்னடியார்களாய் எங்களுக்கு தாரும் ஐயா மோசே ஜெபித்தது போலவே உம்மிடத்தில் கெஞ்சுகிறோம் ஐயா ஆண்டவர் அதிசயம் நடப்பிக்க வேண்டும் தகப்பனே
அப்பா, இன்றைய சூழ்நிலை நீர் பாராதபடி நீர் எங்களுக்காய் செய்த வாக்குத்தத்தங்களை நினைத்தருளும், ஆணை ஏற்பாடுகளை நினைத்தருளும். ஹல்லேலூயா, ஆமென். அப்பா, உமக்குள் வருகிற ஒவ்வொருவரும் உள்ளும் புறம்பும் மேய்ச்சலை கண்டடைவோம் என்ற வார்த்தையை நினைத்தருளும். ஆண்டவரே, உம்முடைய சரீரமாகிய அப்பத்தை புசித்து ரத்தமாகிய ரசத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு அவன் பிழைப்பான் என்று சொன்னீரு, நினைத்தருளும் ஐயா. க்ளோரிலா அப்பா, ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களாலும் நீர் எங்களை நிறைத்திருக்கிறீர். இந்த வார்த்தையை நினைத்தருளும் ஐயா, நினைத்தருளும் ஐயா. ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்க, உங்களை பரமபிதா பிழைப்பூட்ட மாட்டாரா என்று சொன்ன வார்த்தையை நினைப்பூட்டுகிறோம். போஷிக்கிற தகப்பனே, காட்டு புஷ்பங்களை பாருங்கள், உங்களை பரமபிதா உடுத்து வைக்க மாட்டாரா என்ற வார்த்தையை நினைவு கூறுங்க ஐயா. அடிப்படை தேவைகளை மக்கள் இழக்கிறார்கள். பொருளாதார நெருக்கடி, விலைவாசி உயர்வு, தாங்க முடியவில்லை, வாழ முடியவில்லை. நினைத்தருளும் ஐயா, நினைத்தருளும். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவிடாது. அந்த வாக்கு தத்தம் எல்லாம் ஆமென்றும் ஆமேனென்றும் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்தாவியாகிய வாக்கு தத்தத்தை பெற்று கிறிஸ்துவுக்குள் முத்திரை போடப்படுகிற பிள்ளைகளுக்கு ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதங்கள் கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் வருகிறது. இந்த வார்த்தை அப்பாவுக்கு நினைப்பூட்டுகிறது. வேதம் முழுவதும் வாக்குத்தத்தங்கள், வேதம் முழுவதும் அது ஆணை ஏற்பாடுகள். எங்களுக்கு சொந்தம், ஒவ்வொன்றும் ஆமென்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. என் தகப்பனே, நினைத்தருளும். இந்த நாட்களில் இந்த கொடிய கொள்ளை நோயும், தேசத்தில் மனிதனை வாழவிடாத சூழ்நிலைகளும் அகன்று ஒரு சமாதானத்தின் நாட்களை தார், ஆசீர்வாதத்தின் நாட்களை தார். கடைசி காலம் கொடிய காலம்தான், ஆனால் அதன் நடுவிலே எங்கள் ஜபங்களுக்கு பதில் உண்டு. கர்த்தர் உபத்திரவத்தின் நாட்களை குறைக்கிறீர், உபத்திரவத்தினுடைய அகோரத்தை மாற்றுகிறீர், எங்களுக்கு இதன் நடுவிலே அற்புதங்களை செய்கிறீர், எங்கள் விண்ணப்பத்தை கேட்டு மறுபடியும் சமாதானத்தின் நாட்களை தருவீர். எஸ் ஓ லார்ட், அதிசயம் செய்யுங்கப்பா. எல்லாரும் ஒரு விசை கூட ஆண்டவரை நோக்கி பார்ப்போம், நம்முடைய பாகத்திலே நோக்கி பார்ப்போம். நம் ரட்சிக்கப்பட்ட நாளை ஒன்று திரும்பி பார்ப்போம். அன்று கர்த்தருக்காக இருந்த சந்தோஷம், பக்தி, வைராக்கியம், அன்பு, இவைகள் மறுபடியும் நம்மில் உயிர்ப்பிக்கப்படும். ஆண்டவரே, எங்களை உயிர்ப்பியும். நாங்களும் திரும்பி பார்க்கிறோம். நீங்க பாருங்க பாருங்கன்னு உங்கள்கிட்ட சொல்லது மட்டுமல்ல, நாங்களும் திரும்பி பார்க்கிறோம். எங்களை சரி செய்து கொள்ளும்படியாய் இதோ அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். ஆண்டவர் கிரியை செய்யுங்க. எங்கள் மூலமல்லவோ சிலர் உங்களுக்கு விரோதமாய் தவறாய் பேசுகிறார். எங்களுடைய சாட்சியற்ற நிலைமைகள், நாங்கள் உம்முடைய வல்லமை இல்லாதவர்களாய் நிற்கிற, வெறுங்கையாய் நிற்கிற அனுபவங்கள், மன்னியோ, இரக்கம் செய்யோ. நாங்களுடைய பாதத்திலே காத்திருக்க எங்களுக்கு கிருபை தாரும். இன்னும் வல்லமை உள்ள கிறிஸ்தவர்களாய் எழும்ப உதவி செய்யும். கனிதருகின்ற கிறிஸ்தவர்களாய் எழும்ப உதவி செய்யும். நர்சாட்சி உள்ள கிறிஸ்தவர்களாய் திகழ உதவி செய்யும். ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஸ்தோத்திரமப்பா. எங்கள் வாழ்க்கையில பாவம் பெருகின வேளையிலே அதை தண்டிக்காதபடி எங்க மேல கிருபைய ஊற்றி இயேசுவின் சிலுவை பலியினால் எங்களை ரட்சித்து காப்பாத்தினீங்களே அப்பா. ஸ்தோத்திரம், சோதிரம், சோதிரம். இன்றைக்கும் நாங்கள் பாவங்களை ஜெயிக்க முடியும். அந்த கிருபைக்கு நாங்கள் கீழ்பட்டு இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் பாவம் எங்களை மேற்கொள்ள முடியாது. அப்படி என்றால் தேவ கோபம் எங்க மேல வர முடியாது. தண்டனை எங்களுக்கு இல்லை, நியாய தீர்ப்பு எங்களுக்கு இல்லை. அந்த நிலைமையில் எங்களை நடத்தும் ஐயா, அந்த நிலைமையில் எங்களை நடத்தும் ஐயா.
கெஞ்சி கூப்பிடுகிறோம் நாதா. ஆண்டவரே, எங்கள் முற்பிதாக்கள் உமக்கு முன்பாக இருந்த பக்தியும் நீதி உள்ள வாழ்க்கையும் ஆவிக்குரியவர்கள் செய்த அருமையான ஆவிக்குரிய ஜீவியங்களையும் திரும்பி பார்க்கிறோம். இன்று நாங்களும் அவர்களுக்கு மேலான ஒரு நல்ல அனுபவத்தில் வர வேண்டும் என்று துடிதுடிப்பாய் எழும்ப உதவி செய்ய. எங்கள் முன்னோர்கள் அப்படி இருந்தார்கள்னு நாங்கள் ஏதோ பெருமைப்பட்டு போகிறதுனால அர்த்தம் இல்லையே ராஜா. நாங்கள் அந்த பிளாட்ஃபார்ம்ல இருந்து எழும்பினவர்கள், அதற்கு மேலாக எழும்ப வேண்டும் ஆண்டவரே. அந்த வாஞ்சைகளை தாரும், அந்த கிருபைகளை தாரும். ஓ, எங்கள் மேல் இரக்கமாயிரும், கிருபையாயிரும் ஆண்டவரே. நீங்க எங்களுக்கு தனிப்பட்ட முறையில் தந்த சில வாக்குத்தத்தங்கள் உண்டு, அவைகளை நினைத்தருளும் ஐயா. ஆண்டவர் பல வருஷத்துக்கு முன்னால சொன்னாரு, அதெல்லாம் இனி நடக்குமா அப்படி நாங்க நினைக்க தேவையே இல்லையப்பா. நீங்க சொன்னாது ஆம் என்றும் ஆமேன் என்றும் தானே, மாற்றமே இல்லையே. அது ஒன்று குறைஞ்சு போகாது, அப்படியே செய்ய வல்லவர், செய்யுங்க என்று கெஞ்சுகிறோம். நாங்களும் அந்த வாக்கு தத்தத்தை விசுவாசிக்கிறதில், நம்புகிறதில் எங்களை இன்னும் பலப்படுத்துங்க என்று ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. தேவ கிருபை பெருகுவதாக எங்கள் விண்ணப்பத்தை அங்கீகரியோம். மோசேயின் ஜபத்தை பார்த்து நாங்களும் உம்மிடத்தில் ஜபித்த இந்த வார்த்தைகளை கிருபையாய் ஏற்றுக்கொள்ளும். மனுக்குலத்துக்கு இறங்கும், எங்கள் தேசத்துக்கு இறங்கும், எங்கள் மாநிலத்துக்கு இறங்கும், எங்கள் மாவட்டத்துக்கு இறங்கும், எங்கள் சபைகளுக்கு இறங்கும், எங்களுக்கு இறங்கும், எங்கள் குடும்பங்களுக்கு இறங்கும். இரக்கமும் கிருபையும் தாரும். உம்முடைய கோபமும் தண்டனையும் நியாயத்திற்பும் அகன்று போகட்டும். கிருபையும் இரக்கமும் சமாதானமும் சுகமும் பாதுகாவலும் நல்வாழ்வும் உண்டாக வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தேவ கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் ஜெபிக்க கிருபை தந்தார். நான் உங்களுக்காக ஜெபித்து இந்த ஜெப வேளையை நிறைவு செய்கிறோம். பிதாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இன்று இந்த ஜெபத்தில் இணைந்து பல ஜெப குறிப்புகளில் ஒருமனப்பட்டு ஜெபித்தோம். அது பிள்ளைகளை கண்ணோக்கி பார். மோசே அன்றைக்கு கெஞ்சி பிரார்த்தித்த 5 காரியங்களை வைத்து நாங்களும் உம்மிடத்தில் நினைத்தருளும், நினைத்தருளும், கிருபை தாரும், இறங்கும், பரிதாபம் கொள்ளும் என்று ஜெபிக்க உதவி செய்ததற்காக ஸ்தோத்திரம். அந்த ஜெபத்தை அப்படியே என் அப்பா அங்கீகரித்து இந்த உலக நாடுகளிலும் எங்கள் மத்தியிலும் பெரிய அற்புதத்தை செய்யும். அது மட்டுமல்ல, நாங்களும் உம்மை நினைத்தருளும் என்று சொன்ன ஒவ்வொரு காரியத்தையும் நாங்களும் திரும்பி பார்த்து நினைத்தருளி எங்களை புதுப்பித்துக் கொள்ள, நாங்கள் உயிர்ப்பிக்கப்பட்ட தேவ மக்களாய் எழும்பி பிரகாசிக்க எங்களுக்கும் கிருபை அருளுவீராக தகப்பனே. இப்பொழுதும் உம்முடைய பிள்ளைகள் இன்றைக்கு வாழ்க்கையில் எந்த சூழ்நிலைகளில் இருந்து உம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்களோ இந்த நேரத்திலே அருமை ஆண்டவருடைய அதிசய கரம் அவர்கள் மேல் நீட்டப்படுவதாக. வியாதியஸ்தர்கள், பலவீனர்கள் இயேசுவின் நாமத்தில் சுகம் பெறுவார்களாக. கொரோனாவினாலே, ஒமிக்ரான்னாலே, டெல்டா வேரியன்னாலே, எந்த கொள்ளை நோயினாலே, எந்த வைரல் ஃபீவர், சளி, ஜலதோஷம், இருமல் இவைகளினால் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். வீடுகளிலோ, ஹாஸ்பிட்டல்ஸ்லோ, ஸ்பெஷல் வார்ட்ஸ்லோ இருக்கிற ஒவ்வொருவர் மேல் அன்பு தகப்பனுடைய கிருபை வெளிப்படட்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசுவின் அற்புதம் அவருடைய சரீரத்தில் நடக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அந்த கஷ்டங்கள் முழுவையும் மாறட்டும். அந்த வைரஸ்களுடைய கிரியைகள் அழிந்து போகட்டும். அவைகள் அவருடைய சரீரத்தின் உறுப்புகளை சேதப்படுத்தாதபடிக்கு கர்த்தாவே, இந்த வேளையில் அவர்களுக்கு இறங்கி சுகத்தை தாரும் ஆண்டவரே. அப்பா, இன்னும் பண பிரச்சனைகள், கடன் பாரங்கள், பலவித சிக்கல்ல தவித்து கொண்டிருக்கிறவர்களை நினைக்கிறோம். அவர்களுக்கு ஒரு புது வழியை திறந்து தாரும். உமது ஆசீர்வாத பாதையை திறந்து தாரும். நீதி நியாயமாய் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுகிற அற்புத வழியை திறந்து கொடும் என்று கர்த்தர் பாதத்திலே நாங்கள் விண்ணப்பம் செய்கின்றோம் கர்த்தாவே. ஆண்டவரே, வீட்டுக்குள்ளே பல பிரச்சனைகள், அன்பு தாழ்ச்சிகள், மாறி மாறி மோதல்கள், மன வருத்தங்கள், இப்படியாக கஷ்டப்படுகிற ஒவ்வொருவரையும் இந்த வேளையிலே நினைத்தருளும் ஆண்டவரே. அப்பா, மனித சுபாவங்கள் எப்படி எப்படியோ இருக்கிறதே ராஜா. கிறிஸ்துவின் சாயலாக நாங்கள் எல்லாரும் மாற வேண்டும் என்று நீங்க விரும்புறீங்க ஆண்டவரே. அந்த குறைபாடுகளை சரிபடுத்துங்க. கணவன் மனைவி,
அன்பாயிருக்கட்டும், ஒன்றாயிருக்கட்டும், சந்தோஷமாயிருக்கட்டும், எல்லாவற்றிலும் ஒருமனமாய் நிற்கட்டும். உங்க பாதத்திலும் ஒருமனமாயிருந்து ஜெபித்து வேதம் படித்து ஆமீன் கணவன் மனைவி தங்கள் வாழ்க்கையை ஜெயமாய் கட்டி எழுப்ப கிருப கொடுங்க. பெற்றோர் பிள்ளைகள் உறவுகளை ஆசீர்வதிங்க, பிரச்சனைகளை மாற்றுங்க. பிள்ளைகள் கீழ்ப்படிதல் உள்ளவர்களாய், பெற்றோரிடத்தில் பயபக்தி உள்ளவர்களாக, பெற்றோரை மதிக்கிறவர்களாக, ஆண்டவரே பெற்றோரை சார்ந்து கர்த்தருக்காக வாழுகிற பிள்ளைகளாய் கட்டி எழுப்புங்க ராஜா. பெற்றோர்களும் பிள்ளைகளை நல்ல வழியிலே நடத்த, ஆண்டவரே நல்லாலோசனைகளை கொடுக்க, சரியான ரீதியிலே அவர்களை கட்டி எழுப்ப கிருபை தாரும் ஐயா. ஆண்டவரே போதகர்கள் விசுவாசிகள் நடுவிலே தேவனுடைய அன்பு ஊற்றப்படுவதாக, தேவனுடைய கிரியைகள் பெருகுவதாக, விசுவாச மக்களுக்குள் சகோதர சிநேகம் பெருகுவதாக, எல்லா நிலையிலும் கர்த்தருடைய கிருபைகள் பெருகட்டும். வேலை பார்க்கிற இடங்கள், அலுவலகங்கள், தொழிற்சாலைகள், நிறுவனங்கள் எல்லாவற்றிலும் சமாதானம் உண்டாயிருப்பதாக, தேவ பக்தியாய் வாழ்வதற்கான நல்ல சூழ்நிலை உண்டாயிருப்பதாக. பல தேசங்களில் குடியிருக்கிற உமது பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். தானியேல்களாக, யோசேப்புகளாக, எஸ்தர்களாக ஆண்டவரே அவர்கள் குடியிருக்கையிலே அவர்களுக்கு எந்த சேதம் வராதபடி, தேவபக்தியாய் வாழ்வதற்கு எதிரான கிரியைகளை மாற்றி கர்த்தர் கிருபை செய்யுங்க. பிள்ளைகள் படிக்கிற இடங்களிலே, சமுதாயத்திலே, சமுதாயத்தின் பல்வேறு நிலைகளிலே, சர்ச்சுகளுக்குள்ளே எவ்வளவோ தீங்குகள் வருகிறது ஆண்டவரே. இதெல்லாவற்றையும் அகற்றி போட்டு இந்த காலத்திலே சபைகளை பரிசுத்தப்படுத்தும், சபைகள் வல்லமையாய் எழும்ப உதவி செய்யும். ஒவ்வொரு பிள்ளைகள் எதை எந்த கஷ்டத்தை ஃபேஸ் பண்ணுறாங்களோ அதிலிருந்து எல்லாம் விடுதலையாக்கி உயர்த்த வேண்டும் அப்பா. இன்னைக்கு பல சபைகளிலே கெட்ட கெட்ட பாவங்களை கூட அங்கீகரித்து விடுகிறார்கள். அந்த பாவத்தில் இருக்கிறவர்களை போதகர்களாகவும் பிஷப்புகளாகவும் கூட அங்கீகரித்து இருக்கிறார்கள். ரொம்ப சங்கடமான நிலைமைக்கு போயிருக்கிறது. ஆகவே நீங்க குறுக்கிட்டுத்தான் ஆகணும். கர்த்தர் உடைய சபைக்காக வைராக்கியம் கொள்ளுகிறவர், மறுபடியும் சபையை தூக்கி எடுக்கணும் ராஜா. தேவ பிள்ளைகள் சபைகளால் ஆசீர்வதிக்கப்படட்டும். தேவ பிள்ளைகள் பிறருக்கு ஆசீர்வாதங்களாய் இருக்கட்டும். துன்பங்கள், துயரங்கள், கஷ்டங்கள், நெருக்கங்கள், பாரங்கள் எல்லாவற்றிலிருந்து விடுதலையாக்கி ஒவ்வொருவரையும் எழுப்பும் என்று ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிப்பீராக, ஆசீர்வதி. இந்த ஆன்லைன் ஆராதனைகள் அப்பா, தேவ பயத்தோடு மக்கள் அதை அனுபவிக்க உதவி செய்யணுமே அப்பா. எல்லாம் ஒரு பயபக்தி இல்லாமல் போய்விடக்கூடாதே ராஜா. பரிசுத்த ஆராதனை நாளை தினம் நடத்தப்படும் பொழுது எல்லாரும் பயபக்தியோடு குடும்பம் குடும்பமாய் அமர்ந்திருந்து ஆயத்தமாகி கர்த்தர் பாதத்திலிருந்து உம்மை ஆராதித்து பலனடைய ஆசீர்வாதம் பெற உதவி செய்யும். தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்யும். ஆசீர்வதி. இந்த லாக்டவுன் இயேசுவின் நாமத்தில் சீக்கிரம் மாறி போகட்டும் ஐயா. அப்படிப்பட்ட ஒரு கிரிய தேசத்திலே கத்த செய்யுங்க ஆண்டவரே. ஆசீர்வதிங்க. சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கே நாங்கள் ஏறெடுக்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ப்ரைஸ் தி லார்ட். கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.